வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. தென்கொரிய தொடரோந்து அதாவது ட்ரெயின் 10 ஆண்டுகளின் பின் முதல் தடவையாக வடகொரியாவுக்குள் சென்றிருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி வடகொரியாவுக்குள் சென்ற அந்த தொடரோந்து தொடர்ந்தும் இயக்கப்படுவதற்கு வடகொரியாவில் உள்ள தொடரோந்து தண்டவாளங்கள் உறுதியாக உள்ளனவா என பரிசோதனை செய்து பார்ப்பதற்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. தென்கொரிய ஜனாதிபதி மூன் ஜேயின் வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே தொடரோந்து இயக்கப்படுவது தனது நீண்ட நாள் கனவு என கடந்த ஆண்டே தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உறவுகள் இல்லாத காரணத்தால் அவரது கனவு தள்ளிக்கொண்டே சென்றது. சமீபத்தில் வடகொரிய தென்கொரிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது இரு நாடுகளுக்கும் இடையே தொடரோந்தை இயக்குவதென இரு தலைவர்களும் முடிவு செய்தனர். ஆனால் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள வடகொரியாவின் தொடரோந்து பாதைகள் அதாவது தண்டவாளங்கள் நன்கு பராமரிக்கப்படுவதில்லை. இதனால் தென்கொரிய தொடரோந்து வடகொரிய தண்டவாளங்களில் செல்வது பாதுகாப்பானதா என ஆராய முடிவு செய்தனர் தென்கொரிய அதிகாரிகள். அதற்காக அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றே நேற்று புறப்பட்டு சென்ற தொடரோந்தில் பயணம் செய்தனர். நேற்று காலை 6:30 மணிக்கு சோல் தொடரோந்து நிலையத்திலிருந்து 7 பெட்டிகளுடன் கூடிய தொடரோந்து அதிகாரிகளுடன் கிளம்பியது. அங்கிருந்து 2 மணி நேரத்தில் வடகொரிய எல்லையை அடைந்தது. அங்கு குடிவரவு நடைமுறைகளை முடித்து கொண்டு வடகொரியாவுக்குள் பயணிக்க தொடங்கியது. நேற்று வடகொரியாவுக்குள் சென்ற தென்கொரிய தொடரோந்து பற்றி சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று உள்ளது. வழமையாக நீண்ட தொலைவிற்கு ஒரு தொடரோந்து செல்லும் போது அது போக வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு தேவையான எரிபொருளை எடுத்து சென்றால் போதுமானது. திரும்பி வரும்போது அங்கே மீண்டும் எரிபொருள் நிரப்பப்படும். ஆனால் வடகொரியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட காரணத்தால் வடகொரியாவிடமிருந்து தென்கொரியா எரிபொருளை வாங்க முடியாது. எனவே இந்த தொடரோந்து பயணத்தில் தென்கொரியாவிலிருந்து வடகொரியாவுக்குள் சென்று மீண்டும் அங்கிருந்து திரும்பி தென்கொரிய எல்லை வரை பயணிப்பதற்கு தேவையான எரிபொருள் தென்கொரியாவிலேயே நிரப்பப்பட வேண்டும். மேலும் மற்றொரு முக்கியமான விஷயம், பொருளாதார தடை காரணமாக தென்கொரியாவும் வடகொரியாவுக்கு எரிபொருளை கொடுக்க முடியாது. எனவே பயன்படுத்தப்படாத எரிபொருள் மீண்டும் தென்கொரியாவுக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இந்த தொடரோந்து தனது பயணத்தை முடித்து கொண்டு திரும்பி வரும்போதுதான் வடகொரியாவில் தண்டவாளங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்று தெரிய வரும். இதற்கு முன் 2007ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே தொடரோந்து சேவை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அப்போதும் இதேபோல தென்கொரிய தொடரோந்து ஒன்று வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. 11 ஆண்டுகளுக்கு முன்னர் வடகொரிய தண்டவாளங்களை செப்பனிட மொத்தம் 306 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என கணிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கணிப்பின் பின் 11 ஆண்டுகள் தண்டவாளம் சரியாக பராமரிக்கப்பட வாய்ப்பில்லை. எனவே இப்போது பழைய கணிப்பீட்டை விட அதிகம் தொகை தேவைப்படலாம்.